காரைக்கால் வருகை தந்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்திவிடக்கூடாது என்று சில அரசியல்வாதிகள் செயல்படுவதாக குற்றஞ்சாட்டினார். தொடர்ந்து அவர் கூறியதாவது, காரைக்காலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அவற்றை எப்படி சரி செய்யலாம் என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது ஆலோசிக்கப்பட்டது. சென்ற முறை வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குவதில் சில பிரச்சனைகளை சொல்லியிருந்தோம். அது இப்போது சரி செய்யப்பட்டுள்ளது. தற்போது புதுச்சேரி ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் அதிக குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்ததற்காக மத்திய அரசின் பாராட்டை பெற்றிருக்கிறது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் என்பதை தொடக்கத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையை 30 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தி தர வேண்டும் என்று ஜிப்மர் மருத்துவமனையோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. அதில் சில சிக்கல்கள் இருந்தது. கட்டிடம் பழைய கட்டிடமாக இருப்பதால் அதை சரி செய்ய முடியாத காரணத்தினால் மத்திய சுகாதார அமைச்சகம் நமக்கு 100 படுக்கைகள் கொண்ட பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனையை கட்டித்தருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று கூறியுள்ளேன். அதுபோன்று இந்த பகுதிக்கு ஒரு விமான நிலையம் வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக உள்ளது. அதை மத்திய அரசிடம் பேசி செயல்படுத்தப்படும். இங்கே குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும். பள்ளிகளில் சில வசதிகள் தேவை என்று பேசியிருக்கிறோம். அண்மையில் நீதிமன்ற கட்டிடம் தொடங்கி வைக்கப்பட்டது. பழைய கட்டிடங்களை என்ன செய்யலாம் என்று பேசப்பட்டது. முதலமைச்சர் கூறியது போன்று காரைக்காலில் மருத்துவ பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும். காரைக்காலில் அனைத்து மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படும். புதுச்சேரி மட்டுமல்லாமல் காரைக்காலில் அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் நடைபெறும். காரைக்காலில் மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். அதன் முதல் கட்டமே மருத்துவமனை. காரைக்காலில் NIT நீதிமன்ற கட்டிடம், ஜிப்மர் மருத்துவமனை, பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை என்று எல்லா விதத்திலும் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டவர்கள் பணியில் சேர்ந்து விட்டார்கள். வராதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜிப்மருக்கும் அரசு மருத்துவமனைக்கும் இடையில் மோதல் போக்கு எதுவும் இல்லை. எல்லா தீர்க்கப்பட்டு விட்டது. இரண்டும் இணைந்து பணியாற்றுவதால் மக்கள் பலனடைவதாக கூறுகிறார்கள். புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை நிச்சயமாக அமல்படுத்தப்படும். அரசு பள்ளிகளை CBSE பாடத்திட்டத்தில் மாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். புதுச்சேரி காரைக்காலில் தமிழக பாடத்திட்டமும், மாஹேவில் கேரளா பாடத்திட்டமும், ஏனாமில் ஆந்திர பாடத்திட்டமும் பின்பற்றப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்திற்கு CBSE பாடத்திட்டத்தை கொண்டு வரும்போது அது மக்களுக்கு நல்ல பலனை தரும். இன்னும் பல சலுகைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. குழந்தைகளின் கல்வி மேம்பட வாய்ப்பிருக்கிறது. தங்கள் பிள்ளைகள் நல்ல தனியார் பள்ளியில் படிக்க வேண்டும், ஏழை குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்திவிடக் கூடாது என்று சில அரசியல்வாதிகள் செயல்படுகிறார்கள். நிச்சயமாக புதுச்சேரியில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகள் மேம்படுவதற்கான நல்ல உள்கட்டமைப்பு வசதியுடன் கூடிய பள்ளி அறைகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பாக இருக்கும். அதனால் இது நல்லதொரு முயற்சிதான். புதிய கல்விக் கொள்கையில் பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது. இந்தி மொழியை திணிப்பது குலக்கல்வி என்றெல்லாம் சிலர் கூறுகிறார்கள். அதில் பல நல்லவைகள் இருக்கின்றன. 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய கல்விக் கொள்கையை அரசு கொண்டு வந்திருக்கிறது. பாரத பிரதமர் கூறியதை போல வகுப்பறைகளில் இருந்து உலக அரங்கிற்கு குழந்தைகளை அழைத்து செல்வதுதான் புதிய கல்விக் கொள்கை. எல்லாவற்றையும் அரசியலாக வேண்டாம். புதுச்சேரிக்கென்று தனி கல்விக் கொள்கையை வெளியிடுவதில் புவியியல் ரீதியான சிக்கல் இருக்கிறது. அதனால்தான் CBSE பாடத்திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று தெரிவித்தார்.